இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மோதும் இன்றைய போட்டியில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி, பிரபல ஜோதிடர்களின் அதிரடி கணிப்பு, யாருமே எதிர்பார்க்காத செம ட்விஸ்ட், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இன்று இரவு இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மோதும் T20 போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இறுதிப் போட்டிக்குள் நுழையும். ஆகையால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இது ஒரு நாக் அவுட் போட்டி என்றே சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் இந்த போட்டியின் வெற்றி தோல்வியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, அப்படிப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்று ஜோதிடம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், நம்ம இந்திய கேப்டன் விராட் கோலிக்கு கன்னிராசி. ஆகையால் கன்னிராசிக்கு அதிர்ஷ்டமான நாள் புதன் மட்டும்தான். ஆனால் நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சனின் ராசி என்பது கும்பம் என்பதால் கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான நாளில் ஞாயிற்றுக்கிழமையும் உள்ளது. இதனால் இரு அணிகளின் கேப்டன்களுடைய ராசியை வைத்தும் அதற்கான அதிர்ஷ்டமான நாளை வைத்தும் பார்க்கும்போது இதில் கேன் வில்லியம்சன் கைகள்தான் ஓங்கியுள்ளது. அதேபோல கன்னிராசிக்கு அதிர்ஷ்டயன் என்பது 5, மேலும் கும்பராசிக்கு அதிர்ஷ்டயன் 4 மற்றும் 8. இதனால் இன்றைய போட்டி நடக்கும் தேதி என்பது 31ஆம் தேதி. ஆகையால் 31 கூட்டுத்தொகை 4 தான் குறிக்கிறது. ஆகவே அதிர்ஷ்டயன் என்ற அடிப்படையிலும் நியூசிலாந்து அணி கேப்டன் வில்லியம்சனின் கைகள் தான் ஓங்கியுள்ளது. அதேபோல இன்றைய தினத்திற்கான ராசி பலன் என்று பார்த்தால் கன்னிராசிக்கு நெகட்டிவாகவும் கும்பராசிக்கு பாசிட்டிவாகவும் தான் உள்ளது. ஆகையால் ஜோதிடத்தை பொறுத்தவரையில் நியூசிலாந்து அணிக்குத்தான் ஜாதகமாக உள்ளது. ஆனால் இந்த T20 உலகக்கோப்பை தொடரை வைத்து பார்க்கும்போது இந்திய அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு 100% உள்ளது. ஆமாங்க, இதுவரையிலும் உலகக்கோப்பை தொடர்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இங்கிலாந்து அணி வென்றதே கிடையாது என்ற சாதனையை உடைத்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பல வருட சாதனைக்கு இந்த தொடர் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்தது இங்கிலாந்து அணி. அதே போலத்தான் பல வருடங்களாக உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியை பாகிஸ்தான் அணி வென்றதே கிடையாது என்ற சாதனையையும் இதே தொடரில் தகர்த்து காட்டியது பாகிஸ்தான் அணி. அந்த வரிசையில் இதுவரையிலும் உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி வென்றதே கிடையாது என்ற சாதனை ஒன்றும் உள்ளது. ஆகையால் நடந்து வரும் இந்த T20 உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இந்திய அணிகளுக்கு நடந்த அதே கதி இன்றைய போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெறப்போவது ஜோதிடமா அல்லது சென்டிமெண்டா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.